மோசமான சாலையை சீரமைக்க நேரில் கலந்திறங்கிய பேட்டை காவல் ஆய்வாளருக்கு முகநூல் நண்பர்கள் குழுவினர் நேரில் நன்றி தெரிவிப்பு. நெல்லைப்பேட்டை ரயில்வே கேட் பகுதியிலிருந்து பேட்டை மில்கேட் சாஸ்திரி நகர் சுத்தமல்லி விளக்கு வரை உள்ள சாலை குண்டும் குழியுமாக படும் மோசமாக போக்குவரத்துக்கு லாயக்கற்ற நிலையில் காணப்பட்டு வந்தது. இந்த மோசமான சாலையால் வாகன ஓட்டிகள் தவறி கீழே விழுந்து கடும் அவதி அடைந்து வந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மோசமான இந்த சாலையை உடனே சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு நெல்லைப்பேட்டை காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஆனாலும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இதனை கண்டு கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வந்த நிலையில் காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் நேரடியாக களமிறங்கி ஜேசிபி இயந்திரங்கள் வரவழைத்து குண்டும் குழியுமான சாலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். காவல்துறை அதிகாரி குண்டும் குழியுமான சாலையை சீரமைக்க களமிறங்கிய வீடியோ மற்றும் படங்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வைரலாகியது. மேலும் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் காவல் ஆய்வாளருக்கு நன்றி தெரிவித்தனர். இந்நிலையில் முகநூல் நண்பர்கள் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரும் திருநெல்வேலி மாவட்ட தமிழ் அஞ்சல் நாளிதழ் செய்தியாளருமான நெல்லை டேவிட் தலைமையில் முகநூல் நண்பர்கள் குழு மூத்த ஆலோசகர் முருகப்பன் மற்றும் முகநூல் நண்பர்கள் சுத்தமல்லி கணேசன், மேலப்பாளையம் அஜித் பேட்டை செல்வ கணேஷ் உள்ளிட்டோர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று ஆய்வாளர் ஹரிகரன் அவர்களுக்கு சந்தன மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் காவல்துறை பொதுமக்களின் நண்பன் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக சாலையை சீரமைக்க உதவியதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார்.